every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. தொண்டர்களுடன் சசிகலா பேசும் ஆடியோ அவ்வப்போது வெளியாகி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலில் இருந்து விலகுவதாக தேர்தலுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்டு தற்போது அரசியலில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் விதமாக சசிகலா பேசும் ஆடியோக்கள் வெளியாவது அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலாவின் அரசியல் ஆட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். அதிமுகவில் மட்டுமின்றி தமிழக அரசியலிலும் சசிகலா மற்றும் அவரது ஆதரவாளர்களின் ஆதிக்கம் அதிகம். வி கே சசிகலா என்னும் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி சசிகலா, விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியருக்கு ஐந்தாவது குழந்தையாக 1953 ஆகஸ்ட் 18 தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிறந்தார். சசிகலாவின் அப்பா மெடிக்கல் ஷாப் ஒன்றை திருத்துறைப்பூண்டியில் நடத்தி வந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக சசிகலாவின் குடும்பம் மன்னார்குடிக்கு மாறியது. பள்ளி படிப்பை முடித்த சசிகலாவை விலார் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜனுக்கு பெண் கேட்டுள்ளார்கள். நல்லவரன் என்பதால் வீட்டில் உள்ளவர்களுக்கும் பிடித்து போக நடராஜன் சசிகலா திருமணம் 1973 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்த சசிகலா பின்னர் கருணாநிதிக்கு எதிராக அரசியல் செய்ய போவார் என்பதை அப்போது யாரும் யூகிக்கவில்லை. சசிகலாவுக்கு அரசியல் பாலபாடங்களை கற்றுக் கொடுத்தவர் அவரது கணவர் நடராஜன். தஞ்சாவூரை அடுத்து உள்ள விலார் கிராமத்தில் பிறந்த நடராஜன் தஞ்சை பகுதியில் திமுக தளபதிகள் ஒருவராக இருந்த எல் கணேசனின் ஆஸ்தான சீடராக வலம் வந்தார். 1960 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் நடராஜன். பின்பு திமுக ஆட்சியை பிடித்தபோது எல் கணேசனிடம் தனது அரசியல் ஆசையை வெளிப்படுத்தியுள்ளார். அதற்கு கணேசன், நன்றாக படித்துள்ள நீ அரசியல்வாதி ஆவதை விட அரசு அதிகாரியாக வருவதே நல்லது என்று கூறி திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஏபிஆர்ஓ போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துள்ளார். அரசியல் தெரிந்த அரசு அதிகாரியான நடராஜனுடன் ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த சசிகலா அதிமுகவில் நடந்த மாற்றம் அவரது வாழ்க்கையையும் மாற்றும் என்று நினைக்கவில்லை. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் 1982 நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதாவை கொள்கை பிறப்பு செயலாளராக அறிவித்தார் எம்ஜிஆர். இதையடுத்து அம்மாவட்ட ஆட்சியராக இருந்த சந்திரலேகாவிடம் அப்போதைய முதலமைச்சராக எம்ஜிஆர் பேசிக் கொண்டிருந்த போது அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு அம்முவுடன் செல்ல நம்பத்தகுந்த ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார். இதை மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த நடராஜனிடம் சந்திரலேகா கூற நடராஜன் தன் மனைவி சசிகலாவை உடன் அனுப்பலாம் என்று பரிந்துரை செய்தார். எம்ஜிஆரின் கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழுவிலும் ஜெயலலிதா இடம் பிடித்தார். அவரது தீவிர அரசியல் செயல்பாடுகள் பிடித்து போக ஜெயலலிதாவை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் எம்ஜிஆர். தொடர்ந்து ஜெயலலிதா ஏறுமுகத்தில் இருந்த சமயத்தில் கடலூர் கலெக்டராக இருந்த சந்திரலேகா சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார். அவருடன் சேர்த்து நடராஜனும் டிரான்ஸ்ஃபர் ஆனார். நடராஜன் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருப்பதால் பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுடன் நல்ல தொடர்பு இருந்தது. வரும் காலங்களில் புகைப்படங்களை விட வீடியோ கேசட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதை உணர்ந்த நடராஜன் தன் மனைவி சசிகலாவுக்கு வீடியோ கேசட் கடை ஒன்றை வைத்து கொடுத்தார். ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகியிருந்த சசிகலா சென்னைக்கு வந்ததும் ஜெயலலிதாவுடன் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார். இந்த சமயத்தில் எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் இருந்தபோது 1984 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்ய இயலாது என்பதால் எம்ஜிஆர் அளவிற்கு புகழ்பெற்ற தலைவர்கள் யாரும் அதிமுகவில் இல்லை. திரைப்பிரபலமாகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதாவை மையப்படுத்தினார் திருநாவுக்கரசர். ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை பதிவு செய்யும் வாய்ப்பை சசிகலாவின் வீடியோ கேசட் நிறுவனம் பெற்றிருந்தது. இதன் மூலம் ஜெயலலிதாவை சசிகலா அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. இப்படி ஜெயலலிதா சசிகலா நட்பு வலுப்பெற தொடங்கி இருந்தபோது எதிர்பாராத விதமாக 1987 தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் உயிரிழந்தார். எம்ஜிஆர் உடல் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த போது அவரின் தலையருகே 36 மணி நேரம் ஜெயலலிதா நின்று கொண்டிருந்தார்.
அப்போது ஜெயலலிதாவுக்கு சில அடிகள் தூரத்திலேயே சசிகலாவும் உடனிருந்தார். எம்ஜிஆர் உடல் இறுதி ஊர்வலத்திற்காக வண்டியில் ஏற்றப்பட்ட போது ஜெயலலிதாவும் ஏற முயற்சித்தார். அப்போது வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார் ஜெயலலிதா. அடுத்த கட்டமாக ஜெயலலிதாவை ஓரம் கட்டும் பணி அதிமுகவில் நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதாவிற்கு பக்க பலமாக சசிகலா அவரது வீட்டிற்கு தினந்தோறும் சென்று வர ஆரம்பித்தார். எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜானகியை முதலமைச்சராக்கினார் ஆர் எம் வீரப்பன். தற்காலிக முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனுக்கு ஜெயலலிதா ஆதரவு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஜா ஜே என்று இரு அணியாக உடைந்து சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. பின்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி 32 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜானகி அணி பெரும் தோல்வியை சந்தித்தது. இந்த தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா பாதுகாப்புக்காக சசிகலாவின் அக்கா மகன் டிடிவி தினகரன், அவரது சகோதரர் திவாகரன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். இப்படி ஜெயலலிதாவின் நிழலாக சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் மாறினர். ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் வலுவிற தொடங்கியது. ஜானகி அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதிமுகவின் தனிப்பெரும் தலைவராக ஜெயலலிதா உருவெடுத்துக் கொண்டிருந்த போது 1990 பிப்ரவரி 23 பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சசிகலாவும் ஜெயலலிதாவும் சென்னைக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். காரின் முன்னிருக்கையில் சசிகலா அமர்ந்திருந்தார். பின்னிருக்கையில் ஜெயலலிதா அமர்ந்திருந்தார். கார் சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது காருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி காருக்கு பக்கத்தில் வர ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் காரின் முன்பகுதியை லாரி தாக்கியது. இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. சசிகலா ஜெயலலிதா இருவருக்கும் தலையிலும் கண்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. தேவகி மருத்துவமனையில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக சசிகலாவின் கண்ணில் தற்போதும் நீர் வந்து கொண்டே இருப்பதாக கூறுவார்கள். இந்த தகவல் தெரிந்து ராஜீவ்காந்தி டெல்லியிலிருந்து தேவகி மருத்துவமனைக்கு வந்து ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த சமயத்தில் ஜெயலலிதாவை யார் யார் சந்திக்க வேண்டும், எந்தெந்த சமயங்களில் சந்திக்க வேண்டும் என்பதை அதே மருத்துவமனையில் தங்கி நடராஜன் கவனித்துக் கொண்டார். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய ஜெயலலிதா சிறிது காலம் யாரையும் சந்திக்காமல் ஓய்வில் இருந்தார். அந்த சமயத்தில் கட்சியை விட்டு விலகியிருந்த மூத்த தலைவர்களை எல்லாம் நடராஜன் சந்தித்து கட்சியை வலுப்படுத்தும் காரியங்களில் திரைமறைவில் ஈடுபட்டு வந்தார். மாநிலத்தில் இருந்த திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்து பணிகள் தொடங்கின. பிஆர்ஓவாக இருந்த நடராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதை அப்போதைய திமுக அரசு ஏற்காமல் இருந்த நிலையில் ஆளுநர் ஆட்சி வந்ததும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திரைக்கு பின்னால் முழு நேர அரசியல்வாதியாக மாறினார் நடராஜன். இதனிடையே மத்தியில் இருந்த சந்திரசேகர் தலைமையிலான அரசும் கலைக்கப்பட்டதை அடுத்து தமிழக சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒன்றாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்பதை ஜெயலலிதாவே முன்னின்று முடிவு செய்தார். ஜானகி அணியில் இருந்த பெரும்பாலானோருக்கு சீட் மறுக்கப்பட்டது. ஜெயலலிதா அணியில் இருந்தவர்கள் மற்றும் சசிகலா நடராஜன் ஆதரவு இருந்தவர்களுக்கே சீட் ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் சசிகலா தரப்பு தனது அதிகாரத்தை விஸ்தரித்தது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதால் எழுந்த அனுதாப அலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது. 168 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 164 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசுர பலத்துடன் அமைந்த ஜெயலலிதாவின் ஆட்சியில் நடராஜன் திவாகரன் தலையிடுவதாக புகார் வந்ததை அடுத்து இருவரையும் ஒதுக்கி வைப்பதாக அறிவித்தார் ஜெயலலிதா. மேலும் கட்சிக்காரர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். இருப்பினும் இந்த சமயத்தில் இணைப்பிரியா தோழியாக இருந்த சசிகலா ஜெயலலிதாவுக்கு உடன்பிறவா சகோதரியாகவே மாறிப்போனார். போயஸ் கடனில் அதிகார மையங்களில் இருந்து நடராஜன் விலகினாலும் சசிகலாவின் அண்ணன் வினோதகன் தென்பட தொடங்கினார். இந்த இடத்தில் சசிகலா உறவினர்கள் யார் யார் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். சசிகலாவின் மூத்த அண்ணன் சுந்தரவதனம் பாரத ஸ்டேட் வங்கியில் வேலை பார்த்தவர். இவரின் மகன் டாக்டர் வெங்கடேஷ். இவர் அதிமுகவில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அதன் மாநில செயலாளராக அமர்த்தப்பட்டார். சசிகலாவின் இரண்டாவது அண்ணன் டாக்டர் வினோதகன்
இவரது மகன் டி வி மகாதேவன் அதிமுகவின் மாநில அம்மா பேரவை செயலாளராக நியமிக்கப்பட்டார். சசிகலாவின் மூன்றாவது அண்ணன் ஜெயராமன், இவர் ஜெயலலிதாவின் ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனை அடுத்து இவரது குடும்பத்தை ஜெயலலிதா போயஸ் கார்டனில் வைத்து கவனித்து வந்தார். திவாகரன் சசிகலாவின் தம்பி. சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன் டி வி தினகரன். இவரை பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவின் பொருளாளர் என்று பல்வேறு பதவிகளை கொடுத்து ஜெயலலிதா அழகு பார்த்தார். அக்கா வனிதாமணியின் மற்றொரு மகன் சுதாகரனை ஜெயலலிதா வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார். இப்படி சசிகலாவின் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் திடீரென்று பதவி அளித்து உச்சத்திற்கு கொண்டு வருவதும், அவர்களை ஒரே நாளில் பதவியை பிடுங்கி வீட்டுக்கு அனுப்புவதும் ஜெயலலிதா விளையாடும் அரசியல் சதுரங்கத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் சசிகலா அசைக்க முடியாதவராகவே இருந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1996 தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து ஜெயலலிதா சசிகலா மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளில் சசிகலா அப்ரூவராக மாறினால் வழக்குகளில் இருந்து அவரை விடுவிப்பதாக அதிகாரிகள் மிரட்டினர். எந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் கடைசி வரை தைரியமாக விசாரணையை எதிர்கொண்டார். இப்படி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக சசிகலா மாறிப்போனதை அடுத்து ஜெயலலிதாவின் 2001, 2011, 2016 ஆட்சி காலங்களில் சசிகலாவின் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்கள் பிரதான அமைச்சராகவும் முக்கிய பதவிகளிலும் அமர்த்தப்பட்டனர். பெரும் திருப்பமாக 2011 ஆண்டு சசிகலா உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் 13 பேரை கட்சியை விட்டு அதிரடியாக நீக்கினார் ஜெயலலிதா. அத்தோடு போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்தும் சசிகலா வெளியேற்றப்பட்டார். பின்னர் சசிகலா மன்னிப்பு கடிதம் கொடுத்தார். அதில் தனக்கு கட்சி, ஆட்சி, பதவி மீது ஆசை இல்லை, அக்காவுக்கு பணியிடை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே தனது எண்ணம் என்று கூறியிருந்தார். இந்த வேண்டுகோளை ஏற்று சசிகலாவை மட்டும் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார். இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு செப்டம்பர் 22 தேதி இரவு 10 மணிக்கு ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர். சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5 தேதி உயிரிழந்தார். பின்னர் டிசம்பர் 6 தேதி பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவின் உடல் வைக்கப்பட்டது. உடலை சுற்றி சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர். இறுதிச் சடங்கை சசிகலா மற்றும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் இருவரும் செய்தனர். இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு டிசம்பர் 29 தேதி கூடிய அதிமுக பொதுக்குழு சசிகலாவை தற்காலிக பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தது. இதனை அடுத்து தொடர்ந்து பேட்டி கொடுத்த அமைச்சர்கள், கட்சி தலைமை ஒருவரிடமும் ஆட்சித்தலைமை மற்றொருவரிடமும் இருப்பது சரியில்லை, ஆகையால் முதலமைச்சர் பொறுப்பையும் சசிகலா தான் ஏற்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தனர். இதனை அடுத்து 2017 பிப்ரவரி 5 தேதி கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் பிப்ரவரி 7 தேதி ஜெயலலிதா சமாதிக்கு சென்று திடீரென அங்கு அமர்ந்து தியானம் மேற்கொண்டார். தியானம் முடித்து எழுந்த அவர் பத்திரிகையாளர்களிடம் தன்னை கட்டாயப்படுத்தி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்னதாகவும், ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் போக்க நீதி விசாரணை வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு 4 சிறை தண்டனை வழங்கப்பட்டு பரப்பரா அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிறைக்கு செல்வதற்கு முன் அதிமுக தலைமை நிலைய செயலராகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்த எடப்பாடி பழனிசாமியை அடுத்த முதலமைச்சராக அறிவித்தார் சசிகலா. 2017 ஆண்டு செப்டம்பர் 12 தேதி கூடிய அதிமுக பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கினார்கள். பிறகு அதிமுகவில் இருந்து அந்த பதவியே நீக்கப்பட்டது. அதற்கு ஏற்ற வகையில் அதிமுக சட்டத்திட்ட விதி எண் 43 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பொதுச் செயலாளருக்கு அளிக்கப்பட்டிருந்த அனைத்து பொறுப்புகளும் அதிகாரங்களும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முழுமையாக வழங்கப்பட்டது. சிறை தண்டனை முடிந்து 2021 ஜனவரி 28 தேதி வெளியே வந்த சசிகலா அதிமுகவில்
அதிரடி மாற்றங்களுக்கு வித்திடுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அரசியலில் இருந்து விலகுவதாக மார்ச் முதல் வாரத்தில் அறிக்கை வெளியிட்டார். இது குறித்து கூறிய அரசியல் விமர்சகர்கள், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதன் மொத்த பொறுப்பு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமியே சாரும், அப்போது அதிமுக தன்னிடம் வரும் என்று சசிகலா கணக்கு போடுவதாக தெரிவித்தனர். தேர்தல் தோல்விக்கு பிறகும் எந்த அறிக்கையும் விடாமல் இருந்த சசிகலா தற்போது அமமுக தொண்டர்களிடையே போனில் பேசுவதும், அது குறித்த ஆடியோ சமூக வலைதளங்களில் லீக் ஆவதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடந்த June 4 சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளவில்லை. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் சசிகலா பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, சசிகலா அதிமுகவில் இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசியலில் இருந்து விலகிவிட்டதாக சசிகலா கூறியுள்ளார், அதனால் அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளாததும் சசிகலாவின் ஆடியோவும் அதிமுகவில் தலைமை யாருக்கு என்பதில் மீண்டும் ஒரு தர்ம யுத்தத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. எல்லாரும் கண்டிப்பாக முகக்கவசம் போட்டுக்கோங்க. இது நம்மளையும் பாதுகாக்குது, கொரோனா தொற்றுலேருந்து மற்றவங்களையும் பாதுகாக்குது. முகக்கவசம் உயிர்கவசம். அதே மாதிரி சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க, கைகளை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க, கிருமி நாசினியை பயன்படுத்துங்க. கொரோனாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து தோக்கடிப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். கொரோனா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம்.